Exercise 2.3, problem number 10 parunga. Solve the following equations and check your results. So the equation solve pannittu nama enna pannanum appadina correct ah appdinu check pananum. So idhula pathinga appadina 3m equal to 5m minus 8 by 5. So idhula nama m value kandupidikanum. So idhula nama enna pannalam appadina m la or side kondu vandrunga, number la or side kondu vandrunga. So 3m in the plus 5m in the pakkam kondu vandinga minus 5m, so which is equal to in the minus 8 by 5 right hand side na vachikiren the 5m mattum and side kondu vandren. So minus 2m varum, 3m la 5m minus pananum illaya, inga plus irukku inga minus irukku, so vera vera sign irundha nama subtract pannum. 5 la 3 subtract panina 2 varum, so 5m la 3m subtract panina 2m varum. Peri number oda sign minus, so minus 2m equal to minus 8 divided by 5. Okay, so m is equal to minus 8 divided by 5. Inga parunga the minus 2 vandu inga multiplication la irukku, adu inda side kondu vandinga division la vandrom, so minus 2 keela vandrom. Inga enna multiplication la potirukingle nu kekkadinga, ena inga already 5 um division la dhaan irukku. So na the division kuda idha seethukanum, the minus 2 eduthu vandu inda division la seethukanum. Okay, so the minus 2 inga multiplication la irukku, appadi illana numerator la irukku, nyabam vechukonga mela irukku. Numerator ல இருந்ததுனா அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கனா அது denominator ல மாறிடும். இப்போ நாம கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 2 க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க சாரி மைனஸ் க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 க்கு 2 ஐ 8 ஐயும் நம்ம 2 டேபிள்ல 1 2 is 2 4 2s are 8 அப்படிን கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப x ஓட வேல்யூ வந்து சாரி m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 4 divided by 5. சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா கொடுத்திருக்கிற ப்ராப்ளமோட சொல்யூஷன். பட் நம்ம இதில் செக் பண்ணணும், நம்ம கொடுத்துருக்குற நமக்கு வந்திருக்கிற சொல்யூஷன் வந்து கரெக்டாக அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ தனியாக ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சி அது ஈக்குவலாக வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ 3m ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே 3m இருக்குது. ஸோ 3m ஈக்குவல் டு 3 இன்ட்டு 4 பை 5. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4 ஆர் 12, 12 பை 5 வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா 5m மைனஸ் 8 பை 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5, எம்மோட வேல்யூ 4 பை 5 மைனஸ் 8 பை 5. இங்கே 5க்கு 5 கேன்சல் பண்ணலாம், ஆனால் அங்கே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 4 ஆர் 20, நான் அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது நான் கேன்சல் பண்ணலை. 20 பை 5 மைனஸ் 8 பை 5. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து டஃப் ஆகிடும். ஸோ 20 மைனஸ் 8, ஸோ 20ல 8 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 12 வரும். ஸோ 12 டிவைடட் பை 5. ஸோ இங்கேயும் 12 பை 5 வருது, இங்கேயும் 12 பை 5 வருது. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்திருக்கிறதால நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ LHS ஈக்குவல் டு RHS, அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.